மாண்பு முதலமைச்சர் அவர்கள், காவல்துறை என்பது குற்றங்கள் நடந்தபின் அதனை கண்டுபிடித்து தண்டனை வாங்கி கொடுக்கும் துறையாக இருப்பதாக மட்டுமல்லாமல் குற்றங்களை நடைபெறாமல் தடுக்கும் துறையாக இருக்க வேண்டும் என்று தன்னுடைய அவாவினை பலமுறை எங்களுக்கு தெரிவித்திருக்கிறார்கள். அதனை தொடர்ந்து காவல்துறை தற்போது காவல் உதவி என்ற ஒரு செயலியை கண்டுபிடித்துள்ளது. இந்த செயலியின் மூலமாக பொதுமக்கள் தங்கள் அபாயகரமான சூழ்நிலையை உடனடியாக காவல்துறைக்கு தெரிவிப்பதற்காக பல்வேறு வசதிகள் இந்த செயலியிலே ஏற்படுத்தப்பட்டுள்ளன. இந்த செயலினை தொடங்கி வைக்குமாறு மாண்பு முதலமைச்சர் அவர்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். காவல்துறை ஏற்கனவே ஒரு செயலி இருந்தது, பொதுமக்கள் அந்த செயலியை தொடர்பு கொள்ளலாம். ஆனால் அதில் ஒரே ஒரு சேவை மட்டும்தான் இருந்தது, அவசர உதவி அப்படிங்கிற ஒரு சேவை மட்டும்தான் இருந்தது. ஆனால் இப்போது புதிய செயலி காவல் உதவி. இதில் முக்கியமாக பல செயலிகள் இருக்கிறது. மொத்தம் 60 பயன்பாடுகள், 60 விதமான உதவியை காவல்துறையிலுமிருந்து நாட முடியும். குறிப்பாக 100, 112, 110 போன்ற அழைப்புகளை அந்த பொத்தானை அமுக்கிய உடனே அவங்களுக்கு அங்கே போய் சேர முடியும். வழக்குகள் பதிவு செய்வதற்கு கம்ப்ளைண்ட் நம்ம கொடுக்க முடியும். இது ஏற்கனவே கொடுத்த வழக்கில் என்ன நிலைமையில் இருக்குது, அதில் குற்றவாளிகள் கைது செஞ்சுருக்கிறாங்களா இல்லை நீதிமன்றத்தில் போயிருக்குதா எல்லாமே தெரிந்து கொள்ளலாம். எல்லாத்துக்கும் மேலாக சார், இதில் வந்து ஒரு தனியாக போகக்கூடிய பெண்கள் அவங்க அவளை வந்து எங்கே இருக்கிறாங்க, ஒருவேளை ஒரு ஆட்டோ டிரைவர் கூட்டிகிட்டு போய் தவறான இடத்துக்கு கூட்டிகிட்டு போனாக்கா உடனடியாக அந்த தகவல் தெரியக்கூடிய வகையில் அந்த உறவினரோடு ஒரு இணைப்பு, அந்த பெண்ணை பொறுத்த வரைக்கும் உறவினரோட ஒரு இணைப்பு பண்ணி ஆபத்தான பெண்ணை உடனடியாக காவல்துறை போய் காப்பாற்றக்கூடிய வகையில் ஒரு புரட்சிகரமான ஒரு உதவியும் இந்த ஆப்பில் நம்ம சேர்த்துருக்குறோம். இதே மாதிரி நிறுவனங்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறக்கூடியவங்களுடைய பின்னணி, குற்ற பின்னணி இருக்கான்னு சொல்லி கேட்கறதுக்கான வெரிஃபிகேஷன், இதிலே அவங்க பதிவு செஞ்சு ஒரு குறிப்பிட்ட கட்டணத்தை கட்டி அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கிக்கொள்ளலாம். இப்போதெல்லாம் பெரும்பாலும் குற்றங்கள் இணையதள குற்றங்களாக இருக்குதுங்க சார், மொபைல் ஃபோன்லேயே அவங்களுடைய பணத்தை திருடிட்டு போயிடுறாங்க. அந்த மாதிரி திருடப்பட்டால் 24 மணி நேரத்துக்குள்ளே 1930 அப்படிங்கிற நம்பர் கூட அங்கே கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஒரு பொத்தானை அமுக்குனாக்கா உடனடியாக திருடப்பட்ட பணம் அங்கேயே நிறுத்தி வைக்கப்படும். எனவே இவங்களுடைய பணம் திருடினவங்களுக்கு போய் சேராதுங்க சார், அந்த பணம் திருப்பி அவங்களுக்கு திரும்பி வந்துடும். அது போன்ற ஒரு செயல் இதில் வருது. அதே மாதிரி இப்போ போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு எங்கேயோ ஒரு இடத்துல போகிறோம், ஒரு விபத்தாய்ப்போச்சு, போலீஸ் ஸ்டேஷன் எங்கே இருக்கும் நமக்கு தெரியாதுங்க சார். ஆனால் இந்த செயலி வச்சுருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு பொத்தான டச் பண்ண உடனே இவங்க நம்ம எங்கே இருக்கிறோம், காவல் நிலையம் எங்கே இருக்குது, அது எப்படி போகிறது அப்படிங்கிற ஜியோகிராஃபிக் லொக்கேஷன் கூட அந்த உதவி பண்ணி ஒரு சில நிமிடங்களுக்குள்ள அந்த காவல் நிலையத்துக்கு போகிறதுக்கான ஒரு செயலி இதில் இருக்குது. இது இல்லாமலுங்க சார், வாகனங்கள் வாங்கக்கூடியவங்க ஒருவேளை பழைய வாகனங்களை வாங்க போனாக்கா அது திருட்டு வாகனமாக இருக்கக்கூடும். இந்த நம்பரை வந்து இந்த செயலில் போட்டு பார்த்தா இது உண்மையான வாகனம் தானா இல்லை இது திருட்டு வாகனமா அப்படின்னு தெரியக்கூடிய வசதியும் இதில் இருக்கு. இது பற்றி இப்போ இது போன்ற 60 மேற்பட்ட சிறந்த பயன்பாடுகள் நிறைந்த இந்த செயலி ஒரு புரட்சிகரமான ஒரு முன்னோக்கு செல்லக்கூடிய ஒரு நல்ல செயலியாக இருக்கிறது. ஏற்கனவே நமது செயலியில் சுமார் 10 லட்சம் பேர் அங்கமாக இருக்கிறாங்க, இதில் ஃபாலோ பண்ணுறாங்க. இன்னும் ஒரு 10 லட்சம் பேர் இதில் உடனடியாக சேர்ப்பதற்கு நாங்கள் முயற்சி எடுத்துட்ருக்கோம் சார். இந்த செயலியை அறிமுகப்படுத்துவதற்கு எங்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் கொடுத்து அரசாணையம் பிறப்பித்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.